सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदा य आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि स्वराट् पौत्रं विनयिनं आत्मनः सुसमं गुणैः तोयनीव्याः पतिं भूमेः अभ्यषिञ्चत् गजाह्वये मथुरायां तथा वज्रं शूरसेन पतिं ततः प्राजापत्यां निरूप्य इष्टिम् अग्नीन् अपिबत् ईश्वरः विसृज्य तत्र तत्सर्वं दुकूल वलयादिकं निर्ममो निरहंकारः संचिन्नाशेष बंधनः वाचं जुहाव मनसि तत्प्राण इतरे च तं मृत्यौ अपानं सोत्सर्गं तं पंचत्वे हि अजोहवीत् त्रित्वे हुत्वा च पंचत्वं तच्च एकत्वे अजुहोन्मुनिः सर्वं आत्मनि अजुहवीत् ब्रह्मणि आत्मानं अव्यये चीरवासा निराहारो बद्ध वांग मुक्त मूर्धजः दर्शयन् आत्मनो रूपं जड उन्मत्त पिशाचवत् அர்ஜுனனுடைய மோட்சத்துக்கு அப்புறம் அர்ஜுனன் ஜீவன் முக்த நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டிரர் தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பரீட்சித்தனிடம் ஒப்படைச்சுட்டு அதுக்கப்புறம் மதுராவில வஜ்ரம் சூரசேன பத்தி சூரசேனங்கிற ஒரு தேசத்துல அந்த தேசத்துக்கு அரசனாக வஜ்ரன்னு அனிருத்தனுடைய பிள்ளைய ஸ்தாபனம் பண்ணிட்டு பிராஜாபத்தியாங்கிற ஒரு யஜ்யத்தை பண்ணி தன்னிடத்தில் அக்னியை ஆரோபணம் செய்து வைத்தார். அந்த இடத்துல ஒரு கேள்வி இருந்தது, அக்னின்னு அபிபத்துங்கிற ஒரு என்ன கான்செப்ட் அதுன்னு. அதாவது அக்னிய வந்து குடிக்கிறாருங்கிறது லிட்ரலா வந்து குடிக்கிறதுன்னு எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஆத்மனி ஆரோபயாமாச அப்படிங்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், அந்த அக்னின்னு பகுவச்சனத்துல போடுறச்சு அங்க வந்து தாட்சிணம் கார்ஹபத்தியம் ஆகமனியம்னு மூன்று விதமான கிரகஸ்தாசிரமத்துல வளர்க்கக்கூடிய அந்த மூணு அக்னி, அந்த மூணு அக்னிகளையும் தன்னிடத்தில் அர்ப்பணம் செய்து விட்டார்னா ஆத்மனி அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல அதை வந்து லீனமாக்கிட்டார்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு அவர் வந்து சன்னியாசாசிரமத்துக்கு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனால்தான் அக்னின் அபிபத்துங்கிறச்சு கிரகஸ்தாசிரமத்தை விட்டார். பிராஜாபத்தியாம் அகரோத், சோ பிராஜாபத்தியாமங்கிறச்சு அந்த பிரஜாபதிய சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு யஜ்ஞம். இது ரெண்டாவது கேள்வி. அந்த பிராஜாபத்தியாங்கிறதுல தன்னுடைய எல்லாவற்றையும் ஒரு தானம் செய்யக்கூடிய ஒரு யாகமா இருக்கு. கட்டோபனிஷத்துல வர்ற யாகம் வந்து விஸ்வஜித்துன யாகம், ரெண்டுத்திலயுமே வந்து தன்னுடைய சர்வஸ்வத்தை கொடுக்கறது, ஆனா பலன் வேற. விஸ்வஜித்துங்கிற யாகத்துல நம்ம எல்லாத்தையும் தானம் கொடுக்கறதுங்கிறது வந்து மனசுல ஸ்வர்காரோகணம் செய்யணும், ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்வர்க்க பலனை அண்டி பண்ணக்கூடிய ஒரு யாகமா போயிடுறது. அதனால அதுக்கு விஸ்வஜித்து, விஸ்வத்தை ஜெயிக்கக்கூடியதாக ஒரு யாகம். தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு விஸ்வத்தை ஜெயித்து அதுக்கு மேல ஸ்வர்க்கத்துக்கு போகிறது. வேற இங்க வந்து பிராஜாபத்தியம்ங்கிறச்சு தன்னுடைய எல்லாவற்றையும் தானம் செய்து விட்டு பிரவ்ரஜா, தட் இஸ் சந்நியாசத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆசை உடையவன். அந்த அல்டிமேட் என்ன நமக்கு கோல், என்ன எதை வந்து நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோம் அந்த யாகத்தைங்கிறத பொறுத்து இருக்கு. விஸ்வஜித்துல ஸ்வர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரு சங்கல்பம், பிராஜாபத்தியால சந்நியாசாசிரமத்தை அடையணும் மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு சங்கல்பம், அதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஆனா ரெண்டுத்திலயுமே தனக்கு சேர்ந்த எல்லா விஷயத்தையும் தியானம் பண்றதுங்கிறது தான் அங்க முக்கியமான விஷயம். சோ பிராஜாபத்தியம் நிரூப்பிய, இந்த பிராஜாபத்தியாங்கிற யாகத்தை செய்துவிட்டு எல்லாத்தையும் துகூல வலையாதிக்கம் விசிறிஜிய சகலத்தையும் விட்டுட்டு நிர்மமஹா நிரகங்காரஹா யுதிஷ்டிரர் வந்து தன்னுடைய பந்தனங்கள் எல்லாத்தையும் அறுத்துட்டு சஞ்சின்ன அசேஷ பந்தனஹா, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஆஃப் அடக்குதல், ஒவ்வொரு இந்திரியத்தை வந்து வாகிந்திரியத்திலிருந்து ஆரம்பிச்சு சகல இந்திரியங்களையும் மனசுல அடக்கி, மனச பிராணன்ல அடக்கி, பிராணனை வந்து மிருத்யுவில் அடக்கி, மிருத்யுவை பஞ்சபூதங்கள்ல அடக்கி, அந்த பஞ்சபூதங்களை வந்து மூன்று குணங்களில் அடக்கி,
அதுக்கப்புறம் அதை வந்து ஜீவன்ல அடக்கி ஜீவனை கொண்டு போய் பிரம்மஸ்வரூபத்துல அடக்கினார். இதுதான் அந்த ப்ராசஸ். இதனுடைய ரிசல்ட் என்ன? சீரவாசா நிராகாரா பத்த வாங் முக்த மூர்தஜா, பத்த வாங் முக்த மூர்தஜா. ஒரு நிமிஷம். தர்ஷயன் ஆத்மனஹா ரூபம் ஜட உன்மத்த பிசாச்சவத். சோ தன்னை வந்து எப்படி யுதிஷ்டர் காமிச்சின்றார்னா, ஒரு ஜடனை போல, ஒரு உண்மத்த பைத்தியம போல, ஒரு பிசாச்ச பிசாசு போல அவர் வந்து தன்னை எல்லாரிடத்திலும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தன்னுடைய சரீரத்தை காண்பித்து கொண்டு தர்ஷயன்னு அந்த ஸ்லோகம் முடியல. அதனால்தான் அடுத்ததோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரவாசாக கந்தல கட்டிண்டு, நிராகாரா ஆகாரம் போட்டுக்க, ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமல், பத்த வாக்கு மௌனியா இருந்துட்டு, முக்த மூர்தஜா தலை அலங்காரம் எதுவுமே பண்ணிக்காத, ஆத்மனஹா ரூபம் தன்னுடைய உருவத்தை ஜட உண்மத்த பிசாச்சவத்து தர்ஷயன்னு உலகத்திற்கு இப்படி காண்பித்து கொண்டு, அனவேக்ஷமானஹா அஸ்ருண்மன்னு, அனவேக்ஷமானோ நிரகாத் அஸ்ருண்மன் பதிரோ யதா உதீச்சீம் பிரவிவேச ஆஷாம் கதபூர்வாம் மகாத்மபிஹி ஹிருதி பிரம்மம் பரம் தியாயன் ஆவர்த்தேத யதஹ கதஹ. அனவேக்ஷமானஹ, அனவேக்ஷமானஹ யாரையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறார். அனுஜாதி பிரதீக்ஷாம் அகுர்வன் இருக்கு. தம்பி வரானா வரலையா அப்படின்னு அப்படி பின்னாடி பார்க்கல. அவர் யுதிஷ்டர் வந்து கிளம்பறிச்சு வடக்கு திசையை நோக்கி அவர் கிளம்பிட்டார். இந்த மாதிரி கந்தலை கட்டிண்டு எதையுமே சாப்பிடாத, தலை அலங்காரம் எல்லாம் இல்லாத, ஏதோ பாக்குறதுக்கு ஒரு ஜடம் போல, ஒரு பைத்தியம் போல அவர் கிளம்பிட்டார். அது கிளம்பறிச்சு சரி பின்னாடி அவன் வரானா, ஏன்னா எல்லாத்துக்குமே அவருக்கு யுதிஷ்டருக்கு வந்து பக்கபலம் மாதிரி இந்த பக்கம் ரெண்டு தம்பி அந்த பக்கம் ரெண்டு தம்பி, யாருமே எதிர்பார்க்காத அவர் கிளம்பிட்டார். அனவேக்ஷமானஹா, ஒரு அரசனுக்கு, அதுவும் யுதிஷ்டர் மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசனுக்கு வந்து யாரையுமே எதிர்பார்க்காத கிளம்புறாருங்கிறத சொல்லணும். ஏன்னா அவளுக்கு வந்து பிறந்ததிலிருந்து கூட ஒரு பரிவாரங்களோட இருந்தவ, அப்பேற்பட்ட ஒரு பர்சன் சகலத்தையும் விட்டுட்டு கிளம்புறான்னா அதை சொல்லணும். அதனால அனவேக்ஷமாக எதையுமே எதிர்பார்க்காமல், தம்பி வரானா வரலையாங்கிறத எதிர்பார்க்காமல், இந்த அஸ்ருண்மன் யதா பதிரஹா, காது இயற்கையாவே காது கேட்காத ஒருவன் எப்படி எதையுமே கேட்காத, எதையுமே பொருட்படுத்தாத, எதையுமே எதிர்பார்க்காமல் போவானோ, அதுபோல யதா பதிரஹா அஸ்ருண்மன் எதையுமே கேட்காமல், அனவேக்ஷமானஹா எதையும் எதிர்பார்க்காமல், யாரையுமே எதிர்பார்க்காமல் நிரகாத்து கிளம்பினார், வெளி கிளம்பினார். நிர்கச்சதி சோ நிரகாத் மகாத்மபிஹி கத பூர்வாம் உதீச்சீம் ஆஷாம் பிரவிவேஷ யதஹா கதஹா ந ஆவர்த்தேத. சோ ஹிருதி, அடுத்த இது ரெண்டுத்தையும் இந்த இந்த லைனை வந்து முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு லைனை தனியா எடுத்துக்கணும். அதுல சில சமயம் எடிஷன்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒரே சென்டென்ஸா பாத்துக்கணும். சோ உதீச்சீம் பிரவிவேஷாஷாம் கதபூர்வாம் மகாத்மபிஹி ஹிருதி பிரம்ம பரம் தியாயன்னு நாவர்த்தேத யதஹ கதஹ. ஹிருதி பரம்பிரம்ம தியாயன்னு, ஹிருதி மனதில் பரபிரம்மஸ்வரூபத்தை தியாயன்னு தியானம் செய்து கொண்டு, கதபூர்வாம் மகாத்மபிஹி கதபூர்வாம் உதீச்சீம் ஆஷாம் பிரவிவேஷ கத மகாத்மபிஹி விவேகவத்பிஹி, யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த பிரித்தறிதல்ங்கிற அந்த ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கோ அவர்களுக்கு, நித்தியானித்திய வஸ்து விவேகம் உடையவர்கள் மகாத்மாக்கள், அந்த மகாத்மாக்கள் எப்ப நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கோ, இந்த உலகத்துல நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயங்களுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்படும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவன் வந்து வடக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவா. எங்கேயாவது போய் தபஸ் பண்றதுக்கு இது எங்க வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு அந்த டெம்டேஷன்ஸே இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தேடுவா, அது இடத்த தேடிண்டு போவா. அதுக்காக இங்க வந்து மகாத்மபிஹி விவேகவத்பிஹி, விவேகம் உடையவர்கள் கதபூர்வாம், அவர்களால் முன்னாடி செல்லப்பட்ட ஒரு திசை எது? உதீச்சீம் ஆஷாம், உதீச்சீம் ஆஷாம் வடக்கு திசை, நார்த். அதை நுழைந்தார், அந்த திசைக்கு நோக்கி சென்றார். பிரவிவேஷ, இந்த இடத்துல வந்து திசையை நுழைந்தார் வராது, அந்த திசையை நோக்கி சென்றார்.
யதஹா கதஹா ந ஆவர்த்தேத. யதஹா எந்த திக்கிலிருந்து, கதஹா எந்த திக்கை அடைந்தவன், யாம் திசாம் கதஹா ததஹா எந்த திசையை நோக்கி சென்றார்களோ மகாத்மாக்கள், யதஹா எந்த திக்கிலிருந்து, எந்த திக்கை நோக்கி சென்றவர்கள் வரமாட்டார்களோ, ந ஆவர்த்தேத திரும்ப வரமாட்டார். இதுக்குன்னு டிசைட் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல உட்காரணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு மகாத்மா போய் உட்கார்ந்தார்னா அங்கிருந்து திரும்பி வரமாட்டார் அப்படிங்கறது இங்க போட்டிருக்காரு. சோ கதபூர்வாம் மகாத்மபிஹி, கதபூர்வாம் மகாத்மபிஹி யதஹா கதஹா ந ஆவர்த்தேத தாம் உதீச்சீம் ஆஷாம் பிரவிவேஷ. ஹிருதி பரம்பிரம்ம தியாயன்னு, ஹிருதி ஹிருதயத்தில் அந்த பரம்பொருளை தியாயன்னு தியானம் செய்து கொண்டு, எந்த ஒரு யதஹா கதஹா ந ஆவர்த்தேத எந்த ஒரு திசைக்கு சென்றால் எதிலிருந்து மறுபடியும் திரும்பி வரமாட்டார்களோ அந்த மகாத்மபிஹி கதபூர்வாம் பெரியோர்களால் அல்லது விவேகம் உடையவர்களால் முன்பு செல்லப்பட்ட அந்த உதீச்சின் ஆஷாம் பிரவிவேச வடக்கு திசையை நோக்கி சென்றார் இவர். அதுக்கப்புறம் அவரை பின்தொடர்ந்து தம்பிகள்லாம் வரா. சர்வே தம் அனு நிர்ஜக்மு பிராதரஹா கிருதநிச்சயாக கலினா அதர்மமித்ரேன திருஷ்டுவா ஸ்பிருஷ்டாக பிரஜா பூவி. பிரஜாஹா புவி, இந்த பூமியில வந்து பிரஜைகள் எல்லாரும் அந்த அதர்மத்தை வந்து நண்பனாக வைத்துக் கொண்டிருக்கும் கலி, கலிபுருஷன். கலிபுருஷன் வந்து பிரஜைகளை தொட்டுட்டான்னு பார்த்துடுறா. பார்த்த மாத்திரத்துல தம்பிகளுக்கும் வந்து இருப்பு கொள்ளல, அண்ணாவை பின்தொடர்ந்து வெள்ள கிளம்பினான். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகம். சோ பிரஜாஹா புவி, இந்த பூமியில் பிரஜாஹா பிரஜைகள், கலின அதர்மமித்ரேன கலினா ஸ்பிருஷ்டாஹா திருஷ்டுவா. அதர்ம மித்ரேன, அதர்மஹா மித்ரம் எஸ்ய, யாருக்கு அதர்மம் மித்ரம் நண்பனோ அந்த கலினா கலியினால் புவி, இந்த பூமியில் பிரஜாக ஸ்பிருஷ்டாக. கலியினுடைய பரவுதல் மகாத்மியத்துல பார்த்தோம் பெருசா எப்படி இருந்ததுன்னு. அதனால பிரஜாக, இந்த பிரஜைகள் பூமியில் கலியினால் அதர்மத்தை நண்பனாக கொண்டிருக்கும் இந்த கலியினால் தொடப்பட்டவராக பார்த்து விட்டு திருஷ்டுவா, அந்த பிரஜைகள் பிரஜைகளை வந்து இந்த கலி வந்து ஆட்கொண்டுட்டான் அப்படிங்கறத இவ ரியலைஸ்ட் இட். திருஷ்டுவா பார்த்து விட்டு, சர்வே பிராதரஹா கிருதநிச்சயாக, கிருதநிச்சயாக இந்த கலி வந்துட்டான் இனிமே நம்ம இருக்க கூடாதுங்கிற தீர்மானம் சங்கல்பம் அவர்களுக்கு. அதனால கிருதநிச்சயாக, எவ இப்ப செய்யப்பட்ட ஒரு நிச்சயத்தை உடையவர்களான அவர்கள், தம் அனுஜக்முஹு அனு நிர்ஜக்முஹு அவரை பின்தொடர்ந்து, அந்த யுதிஷ்டரை பின்தொடர்ந்து நிர்ஜக்முஹு வெளிக்கிளம்பினார்கள் இவர்களும். தம் அணு அதை பிரிச்சுக்கலாம், ஆக்சுவலி தம் அணுனு டு அணுங்கிறது தம் பஸ்டாத்து, சோ அவருக்கு பின்னாடி சென்றார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறது. சர்வே தம் அனுஜக்முஹு பிராதரஹா கிருதநிஷ்டையாக கலினா தர்மமித்ரேன திருஷ்டுவா ஸ்பிருஷ்டாக பிரஜாக பூவி. தே சாதுகிருத சர்வார்த்தாக ஞாத்வா ஆத்யந்திகம் ஆத்மனஹ மனசா தாரயாமாசுஹு வைகுண்ட சரணாம்புஜம். நம்ம இப்ப சொன்னேன் பாகவதத்துல எப்படி வந்து வேதாந்தமும் பக்தியும் அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கும் நமக்கு, அது பின்னி பின்னி வரும். ஏன்னா அது ரசிக்கத்தக்க வெறும் வேதாந்தமா இருந்ததுன்னா கொஞ்சம் வரட்டுன்னு போகுமேங்கிறதுனால அந்த பக்தியை கொண்டு வந்தோம்னா அதுல ஒரு சுவாரஸ்யம், அது பின்னிண்டே வரர். அதுல தே சாதுகிருத சர்வார்த்தாக, தங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடித்தவர்கள் அர்ஜுனன் முதலிய தம்பிகள் எல்லோருமே. சோ சாது நன்கு, சாது சம்யக்கு, கிருதா கிருதாக சர்வாக அர்த்தாக தர்மாதயாக யைஹி. தங்களுடைய தர்மம் முதலிய விஷயங்களை நன்கு முடித்தவர்களாக இந்த அர்ஜுனன் பீமன் அர்ஜுனன் எல்லாருமே தம்பிகள் எல்லோருமே. வைகுண்ட சரணாம்புஜம் ஆத்மனஹா ஆத்தியந்திகம் ஞாத்வா, அன்மையும் கொஞ்சம் மேலும் கீழுமா இருக்கு. வைகுண்ட சரணாம்புஜம், வைகுண்டஸ்ய வைகுண்டஹா நாராயணர், நாராயணருடைய சரணாம்புஜம் ஏவ ஆத்தியந்திகம் சரணம் ஞாத்வா. ஆத்தியந்திகம்னு பரமபுருஷார்த்தம் அதுதான், அந்த கண்ணனுடைய தாமரை திருவடிங்கிறது தான்
உங்களுக்கு அத்தியந்திகம், ஆத்மனஹ அத்தியந்திகம். இந்த ஆத்மாவனுடைய அல்டிமேட் கோல்ங்கிறது என்னன்னா இந்த கண்ணனோட திருவடியை அடைவது, அதுதான் அத்தியந்திகம், அதுதான் பரம புருஷார்த்தம் மோக்ஷம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப இந்த இடத்துல அவர் வந்து விஸ்வாத்வைத்தத்தை கொண்டு வந்துடுறார். அந்த பகவானுடைய ஒரு சாயுஜ்யம் சாமீபியம் அந்த அந்த திருவடியில இருக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு ஆத்தியந்திகம், ஒரு ஒரு அல்டிமேட் கோல் ஃபார் எனி ஆத்மா எனி ஜீவாத்மா. சோ அதனால ஆத்மனஹ ஆத்தியந்திகம் இது ஜ்ஞாத்வா மனசா மனதினால் அந்த வைகுண்ட சரணாம்புஜம் தாரயாமாசுகு, மனதில் அவனுடைய திருவடியை வைத்தார்கள். அதையே அப்படியே மனசுல வந்து மனசா தாரயாமாசுகுங்கிறச்சு தாரணாரூபமாக தங்களை செலுத்தினார்கள். அந்த அந்த ஒரு தார நிதித்தியாசனத்துல தன்னுடைய மனதை செலுத்தினார்கள். மனசா வைகுண்ட சரணாம்புஜம் தாரயாமாசுகு, ஏன்னா பக்தியினாலதான் அதுக்கப்புறம் ஞானம் வந்து மேல போய்க்கலாம். இதுல பார்த்தோம்னா அத்வைதத்துல நமக்கு வந்து கீதையில சொல்லியிருக்கிறபடி மூணு மார்க்கங்கள், மூணுமே உங்களுக்கு வந்து கர்மாவை செய்து ஞானம் வந்து மோட்சம், பக்தியை செய்து ஞானம் வந்து மோட்சம், ஞானத்தினாலேயே ஞானம் வந்து மோட்சம். இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அத்வைத சம்பிரதாயத்துல. அது போல இங்கேயும் வந்து உங்களுக்கு பக்தியை கடைபிடிச்சா மனசா வைகுண்ட சரணாம்புஜம் ஆத்மனஹ ஆத்தியந்தம் இது ஜ்ஞாத்வா தம் சரணாம்புஜம் மனசா தாரயாமாசுகு, மனதில் அதை தாரணாரூபமாக அதை வைத்துக் கொண்டார்கள். சோ இன்னும் அவளுக்கு மோட்சம்னு அடையல, இதுதான் அல்டிமேட் கோல்னு புரிஞ்சுண்டு இனிமே நம்ம வந்து இந்த கலி வந்துட்டான் இந்த உலகத்துல, நம்ம இனிமே அந்த திருவடியை தான் நம்ம தியானம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிண்டா. மனசா தாரயாமாசுகு சத்தியான உத்ரிக்தயா பக்தியா விசுத்த திஷணாக பரே தஸ்மின் நாராயண பதே ஏகாந்தமதய கதிம் அவாப்புஹு துரவாபாம் தே அசத்பிஹி விஷயாத்மபிஹி விதூத கல்மஷா ஸ்தானம் விரஜேன ஆத்மனா ஏவஹி. விரஜேன ஆத்மனா ரஜஸ்தமஸ் இல்லாத இருக்கக்கூடிய ஆத்மா மனசு, அந்த மனசினால் துரவாபாம் கதிம் அவாப்புஹு அசத்பிஹி கெட்டவர்களால அடைய முடியாத ஒரு கதியை அடைந்தார்கள். தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சா கண்ணனுடைய ஒரு திருவடிதான் வந்து நமக்கு அல்டிமேட்னு தெரிஞ்சுது. தெரிஞ்சின்ற உடனே மனசுல அந்த திருவடியை தியானம் செய்தார்கள். செய்த உடனே இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? தத் தியான உத்ரிக்தயா பக்தியா, அந்த தத் தியான தத் சரணாம்புஜ தியான அந்த அதை தியானம் செய்வதனால் உத்ரிக்தயா உத்கிருஷ்டமான ஒரு பக்தி ஏற்பட்டது மனசுல. அந்த கண்ணனுடைய திருவடியை தியானம் பண்ண பண்ண இது வந்து இந்த பழக்கம் மாதிரி, சில சமயம் நமக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறச்சு அது வந்து திடீர்னு ஒரு நாள் விட்டு போயிடுச்சுன்னா என்னவோ போல இருக்கும், அதனால திருப்பியும் அதை வந்து கடைபிடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி அந்த தத்தியானம்ங்கிறது அதை அதை சுவைக்க சுவைக்க அது இன்னும் வந்து கிடைக்காதா கிடைக்காது திகட்டாத ஒரு ஒரு இனிப்பு இல்லையா, அதனால அந்த தத்தியானம் அந்த கண்ணனுடைய திருவடி அதை தியானம் செய்வதனால் உத்ரிக்த பக்தியான தானா அது இழுத்துண்டு போகும். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா உன் நினைஷாமீம்பர் பகவான் வந்து கை கொடுத்து பிடிச்சு இழுத்துட்டு போறார் நம்மள அவனுடைய ஒரு தியானத்துல. அதனால தத்தியான உத்ரிக்தம் நம்ம பண்ணணுங்கிறது இல்ல, அது தானா அது வந்து இட் வில் மேக் அஸ் டூ இட். சில சமயம் சில குருக்கள்லாம் நமக்கு வந்து ஜபம் கொடுக்கறச்சு அது எப்படின்னா நம்மள அறியாத நம்மள வந்து பண்ண வச்சுடும், நம்மள இழுத்துடும். இத்தனை நாள் வரையில் நான் வந்து இவ்வளவு ஐ வாஸ் நெவர் சோ பயஸ் அப்படின்பா, எனக்கு இதுல வந்து நம்பிக்கையே இல்லை, இதுல எல்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னா அது அந்த குருவனுடைய மகிமை. சில சமயம் அந்த குரு வந்து அவளுடைய ஒரு 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 ஜப தபத்தினுடைய ஒரு உத்ரேகம் நமக்கும் அந்த பக்தி நமக்கு ஜாஸ்தியா போகும். தத்தியான உத்ரிக்த பக்தியா அந்த திருவடியை தியானம் செய்வதனால் உத்ரிக்தையா உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தியினால் தஸ்மின் நாராயண பதே ஏகாந்தமதையா, அந்த நாராயணனுடைய பதே திருவடியில் ஏகாந்தமதையா அதுவே ஒரே ஏகாந்தம், வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மற்ற எல்லா சித்தவிருத்திகளும் அகன்று அந்த திருவடி மாத்திரம் ஒரே சித்தவிருத்தி ஓடிட்டு இருக்கு மனசுல. அப்படி ஏகாந்தமதிகி அப்படின்னா இப்ப ஒரே ஒரு
சித்தவிருத்தி மாத்திரம் ஒரு தாராவாகிகமாக ஓடிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மதையகா இந்த மாதிரி ஒரு புத்தியை கொண்டவர்களான அந்த பாண்டவர்கள் விசுத்த திஷனகா. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து தேனு போடுறச்சே அஞ்சு பேரையும் எடுத்துடலாம். இந்த இடத்துல யுதிஷ்டரையும் சேர்த்துண்டு அனு நிர்ஜக்முகுன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதனால அந்த இடத்துல அப்பாண்டவர்கள்னுட்டு எல்லாரையும் எடுத்துடலாம் அந்த இடத்துல. சோ தத்யான உத்ரிக்தையா பக்தியா, அந்த கண்ணனுடைய தியானத்தினால் உத்கிருஷ்டமான ஒரு பக்தியினால் விசுத்த தீஷணஹா, சுத்தமான புத்தியை கொண்டவர்களாக அப்படின்னா சத்துவ ஆதிக்கியம் இருக்கு அந்த இடத்துல. ஆகையினாலதான் அடுத்த லைன்ல இங்க விரஜேனங்கிறச்சு ரஜஸ்தமஸ் ரெண்டும் விலகி சத்துவம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தஸ்மின் நாராயண பதே ஏகாந்த மதையா, அந்த நாராயணருடைய பதத்தில் பதம் ஐதர் பதம்ங்கிறது திருவடின்னு எடுத்துக்கலாம், பதம்ங்கிறச்சு மந்திரத்தையும் எடுத்துக்கலாம். இந்த நாராயணங்கிற அந்த ஒரு மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஜபத்துல அவ ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அதில் ஏகாந்த மதையா மதி கொண்ட ஒரே புத்தியை கொண்டவர்களாக வேற சித்தவிருத்தி எதுவும் இல்லாமல் தே அந்த பாண்டவர்கள் விரஜேன ஆத்மனைவகி, ரஜஸ்தமஸ் இல்லாத இருக்கக்கூடிய ஆத்மனா ஏவ அந்த மனசினாலேயே விரஜேன ஆத்மனா ஏவ விதூத கல்மஷாக, தங்களுடைய ஒரு அந்த காமக்ரோதாதி மலங்கள் விலகினவர்களாக விதூத போக்கடிக்கப்பட்ட கல்மஷ அழுக்கு, என்னென்னலாம் ஒரு பாபங்கள் உண்டோ அந்த பாபங்கள் போனவைகள், கல்மஷம்ங்கிறச்சு இங்க வந்து சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா எல்லா விதமான பாபங்களும் விலகினவர்களாக அதெல்லாம் போக்கடிக்கப்பட்டவர்களாக அசத்பிஹி விஷயாத்மபிஹி துரபாபாம் ஸ்தானம் அவாப்புகு ஸ்தானரூபாம் கதிம் அவாப்புகு. சோ ஒரு விஷயாத்மபிஹி விஷயத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும் அசத்பிஹி கெட்டவர்களினால் துரவாபாம் அடைய முடியாத ஒரு கதி. அந்த கதி எப்படின்னா ஸ்தான ரூபாம் கதிம்னு இத வந்து டிரான்ஸ்லேட் பண்றார். எப்படின்னா அவஸ்தான ரூபாம் கதிம் தே விதூத கல்மஷாஹா பிராபுகு இது. அந்த ஸ்தானம் கதிம் ரெண்டும் வந்து சேராதே, ஏன்னா கதி வந்து ஸ்திரீலிங்கம், ஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுக்கு நபுன்சகலிங்கமா இருக்கேங்கிறதுக்காக இங்க வந்து வியாக்கியானத்துல ஸ்தான ரூபாம் கதிம்ங்கிறார். ஸ்தானம்னா நிலைபற்று இருக்கக்கூடிய தன்மை எனும் ஒரு கதியை அடைந்தார்கள். அந்த நிலைபற்று இருக்கும் தன்மைனா எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் விஷயத்துல ஈடுபட்டு இருந்தா நமக்கு சஞ்சலம்ங்கிறது ஏற்படும். அதனால விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கெட்டவர்களால் அடைய முடியாத ஒரு ஸ்தானம் நிலைபெற்று இருக்கும் தன்மை, அப்படிப்பட்ட கதியை அவாபுகு அடைந்தார்கள். ஏன்னா பாபங்கள் போய்விட்டது, ஒரு பக்தி, அந்த பக்தியினால சத்துவ உத்ரேகம், அதனால வந்து பகவானிடத்துல ஒரு ஏகாந்த மதி, இதனால விதூத கல்மஷாக பாபங்கள் அகன்று ஸ்தானம் ஒரு நிலைபெற்று இருக்கும் தன்மையை அடைந்தார்கள், அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தார்கள்னு எடுத்துக்கலாம். இது வந்து சில இடங்கள்ல என்ன வியாக்கியானம் எப்படி போட்டிருக்காருன்னா விதூத கல்மஷாஸ்தானம்னு ஒரே வேர்டா எடுத்துருக்கார். எடுத்துக்கிறச்சே அத வந்து விதூத கல்மஷானாம் ஆஸ்தானம் நிவாசஸ்தானம்னு ஒரு அர்த்தம். யார் பாபம் அகன்றவர்களினுடைய ஒரு இருப்பிடமாக இருக்கும் ஒரு கதியை அடைந்தார்கள் அப்படி, அல்லது அத கதையேவா விசேஷனம்னு போட்டுண்டோம்னா விரஜேன ஆத்மனா ஏவ அவஸ்தான ரூபாம் கதிம் தே விதூத கல்மஷாக பிராபுகுன்னுட்டு விதூத கல்மஷாகாவ பாண்டவர்களுக்கு விசேஷனமா எடுத்துக்கலாம் ரைட்டா. சோ தத்யான உத்ரேக உத்ரிக்தயா பக்தியா விசுத்த திஷணாக பரே பரே நாராயண பதே தஸ்மின்னு, அந்த பரேங்கிறத வந்து நாராயண பதத்தோட விசேஷனம். பரே அப்படின்னா எல்லாத்தை காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய திருவடி. இது மதுசூர சரஸ்வதி சொல்லுவார், வம்சி விபூஷிதகராது நவநீரத ஆபாது பீதாம்பராது அருண விம்ப பலாதரோஷ்டாது பூர்ணேந்து சுந்தரமகாத் அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் நஜானே. அந்த கண்ணனை தவிர வேற ஒரு பெரிய பரம்பொருளை எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அந்த கண்ணன்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவே வந்து முழுக்க முழுக்க சகுணஸ்வரூபமா சொல்றார், நிர்குணஸ்வரூபம் இல்ல அந்த இடத்துல.
சகுணஸ்வரூபமா இருக்கக்கூடிய கையில புல்லாங்குழல் வச்சுட்டு வம்சீ விபூஷித கராது நவ நீரத ஆபாது அப்படியே பாக்குறதுக்கு நல்ல நீல மேக வர்ணனா இருக்கக்கூடியவன் பூர்ணேந்த சுந்தர முகாது நிலவு போல பூர்ணச்சந்திரனை போல இருக்கக்கூடிய முகம் அருண திம்ப பல அதரோஷ்டாது கொவ்வை பழம் போல ஒரு உதடு இப்படி வர்ணிக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அந்த கண்ணனை தவிர கிருஷ்ணாத்து பரம் கிமபி தத்துவம் அகம் நஜானே எனக்கு தெரியாது வேற தத்துவமே எனக்கு தெரியாது. அதனால இங்க பரே நாராயண பதேங்கரிச்சு இருக்கிற அதுதான் அல்டிமேட் கோல நினைச்சா ஆகையினால அந்த நாராயணனுடைய திருவடியை மனதில் வைத்தார்கள். அவாபுர் துரவாபாந்தே அசத்பிஹி விஷயாத்மபிஹி விதூத கல்மஷாஸ்தானம் விரஜேன ஆத்மனா ஏவ ஹி விதுரோபி பரித்தியஜ்ய பிரபாசே தேகம் ஆத்மவான் கிருஷ்ணாவேசேன தச்சித்தஹ பித்ருபிஹி ஸ்வக்ஷயம் யயௌ. விதுரஹ அபி விதுரர் நமக்கு ஞாபகம் இருக்கும் இவரோட திருதராஷ்டிரனோட காந்தாரியோட விதுரனும் கிளம்பினார். விதுரன் அங்க இங்கே கஷேத்ராடனம் பண்ணிட்டோம். அவ ரெண்டு பேருக்கும் வந்து காந்தாரியும் துரியோதனும் திருதராஷ்டிரனும் அந்த ஒரு இது எரிஞ்சதுன்னு சொன்னோம். அவள் அவ இருந்துட்டு இருந்த அந்த ஒரு குடிசை வந்து எரிஞ்சுடுத்து அதனால அவ வந்து கதியை அடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். விதுரர் க்ஷேத்ராட்டனம் பண்ண ஆரம்பிச்சார். பிரபாச க்ஷேத்திரத்துக்கு வந்தார். எங்க கண்ணனுடைய ஒரு மறைவு ஏற்பட்டதோ அந்த க்ஷேத்திரத்துல தன்னுடைய தேகம் பரித்தியஜ்ய விதுரஹ அபி விதுரரும் தீர்த்தானி அடன்னு பிரபாசே அப்படிங்கிறார். சோ தீர்த்தானி அட்டன்னு எல்லா இடத்துலயும் அந்த தீர்த்த கஷேத்திரங்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்து சுற்றி வந்துவிட்டு ஆத்மவான் பூத்வா ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவராக இருந்து கொண்டு அந்த அந்த விவேகியா இருந்து கொண்டு ஆத்மவான்ங்கிறச்சு ஆத்மா தன்னுடைய தன் வசத்தில் இருக்கக்கூடியவர் யமனுடைய ஒரு அவதாரம் அவர். அதனால நச்சிகேதஸுக்கு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லி கொடுத்தவன் யமன். அந்த யமனுடைய அவதாரம் விதுரர். ஆகையினால ஆத்மான்ங்கிறது எப்பொழுதுமே அவருக்கு அது வந்து பொருந்தும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால ஆத்மவான் ஆத்மஸ்வரூப ஆத்மா தன்னிடத்தில் அடங்கின தன்வசப்படுத்தினவராக ஆத்மாவை தன்வசப்படுத்தினவராக இருக்கக்கூடியவர் விதுரர். தேகம் பரித்தியஜ்ய பிரபாசே பிரபாச க்ஷேத்திரத்தில் தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு கிருஷ்ண ஆவேசேன கிருஷ்ணாவேசேன தச்சித்தா கிருஷ்ண ஆவேசகாங்கிறது கிருஷ்ணே சித்தம் ஆவேஷ்ய தேகம் பரித்தியஜ்யங்கிற அப்போ கிருஷ்ணாவேசேன தேகம் பரித்தியஜ்யங்கிறத முன்னாடி போட்டுருக்கோம். ஆத்மவான் விதுரஹா அபி ஆத்மாவை தன் வசத்தில் வைத்தவரான விதுரரும் கிருஷ்ணாவேசேன கிருஷ்ணனிடம் தன்னுடைய மனதை செலுத்தினவராக கிருஷ்ண ஆவேசகா கிருஷ்ணனிடம் தன் மனதை செலுத்தின காரணத்தினால் கிருஷ்ணாவேசேன பிரபாசே பிரபாச க்ஷேத்திரத்தில் தேகம் பரித்தியஜ தன் சரீரத்தை விட்டுவிட்டு தச்சித்தா தச்சித்தா ஏவ சன்னு அப்படின்னா அந்த கண்ணனே மனதுல இருந்துட்டு கொண்டு அந்த தன் மனஸ்கா ததாலாபான்னு சொல்லுவோமே அந்த மாதிரி தச்சித்தா அப்படியே அந்த கண்ணனே மனசில் மனதில் வைத்துக் கொண்டு பித்ருபிஹி பித்ருபிஹி சஹ பித்ருக்களுடன் கூட ஸ்வக்ஷயம் அதாவது நேத்தும் ஆகதைஹி பித்ருபிஹி சஹ விதுரர் ஐஷன் போகிறதுக்கு அவருடைய பித்ருக்கள் எல்லாம் வந்தாளாங்க. அந்த பித்ருக்களுடன் கூட இவர் வந்து ஸ்வக்ஷயம் யயௌ தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். தன்னுடைய வீட்டிற்கு சென்றாருங்கிறச்சு இங்க வந்து வியாக்கியானத்துல ஸ்வ அதிகார ஸ்தானம் யயௌ க்ஷயம்ங்கிறது கிரகம் அமரத்துல பார்த்தாள்னா இருக்கும். க்ஷயம்ங்கிறது அழிவுன்னு ஒரு மீனிங். இங்க வந்து க்ஷயம்னா வீடுன்னு ஒரு அர்த்தம். அதுக்காக தான் போட்டிருக்காரோ என்னமோ வீடுங்கிறது எப்பொழுதும் நிலை பெற்று இருக்காதுங்கிறதுனால. ஏன்னா இந்த ஆத்மா குடிகொள்ளும் இந்த வீடுங்கிறதும் சரீரம் தானே ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய வீடு. அதுவும் ஒண்ணு நிலை பெற்று இல்லையே. வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நராணி நவானி கிருண்ணாதி நரோபராணி அந்த மாதிரி சோக்ஷயம் தன்னுடைய அதிகாரஸ்தானத்துக்கு இங்க போனார். அதிகாரஸ்தானம்ங்கிறது அந்த யமலோகத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரஸ்தானத்தை சொல்றார். சோ பித்ருபிஹி சஹா பித்ருக்களுடன் கூட ஸ்வக்ஷயம் யயோ திரௌபதி ச ததா அஜ்ஞாய பதீனாம் அனபேக்ஷதாம் வாசுதேவே பகவதீஹி ஏகாந்தமதிஹி ஆப தம். திரௌபதியும் அதே போல ததா அப்பொழுது ஆத்மானம் பதீனாம் அனபேக்ஷதாம் அஜ்ஞாய
பதீனாம் அனபேக்ஷதாம் ஆத்மானம் பிரதி அனபேக்ஷதாம் ததா ஜ்ஞாத்வாங்கிற ஆத்மானம் பிரதின்னு தன்னை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு இவ புரிஞ்சுண்டா ஆக்ஞாய ஆக்ஞாய நன்கு புரிந்து கொண்டு சோ பதீனாம் கணவன்மார்களுக்கு அனபேக்ஷதாம் தன்னிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல தன்னுடைய ரோல் ஓவருங்கிறத அவ புரிஞ்சுண்டா அந்த இடத்துல புரிஞ்சுட்டு திரௌபதியும் பகவதி வாசுதேவே பகவானான வாசுதேவனிடத்தில் ஏகாந்தமதிஹீஹி ஏகாந்தமதிஹி ஒருங்கிணைத்த ஒரு மனதை கொண்டவளான திரௌபதியும் தம் ஆப அந்த கண்ணனை அடைந்தாள். அதனால யுதிஷ்டிரர் ஜட உன்மத்த பிசாச்சவத்து அவர் கிளம்பின உடனே தம்பிகளும் கிளம்பி எல்லோருமே அந்த கண்ணனிடத்தில் மனதை செலுத்தி அதுக்கப்புறம் விதுரரும் தன்னுடைய தேகத்தை விட்டு திரௌபதியும் தன்னுடைய அந்த ஏகாந்த மதிஹி பூத்வா தம் ஆப அந்த கண்ணனையே அடைந்தாள். இப்படி யஸ்ரத்தையா ஏதத் பகவத் பிரியாணாம் பாண்டோஹோ சுதானாம் இதி சம்பிரயாணம் ஸ்ருணோதி அலம் ஸ்வஸ்தி அயனம் பவித்ரம் லப்த்வா ஹரௌ பக்திம் உபைதி சித்திம். இந்த ஒரு சர்க்கத்தை வந்து படிச்சோம்னா ஒரு கண்ணனிடத்துல ஒரு பக்தியும் அடையலாம் ஒரு சித்தியையும் பெறலாம்ங்கிறார். பலஸ்ருதி மாதிரி சொல்றார் இந்த ஒரு இதுக்கு அத்தியாயத்துக்கு. யஸ்ரத்தையா எவனொருவன் ஸ்ரத்தையா ஏதது பகவத் பிரியாணாம் பாண்டோஹோ சுதானாம் இதி சம்பிரயாணம் ஸ்ருணோதி இவ்வாறு அவர்களுடைய சம்பிரயாணம் ஸ்ருணோதி இவ்வாறுங்கிறச்சு பாகவதத்துல கூறியிருக்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு பக்தி வேதாந்தம் வேதாந்தமும் பக்தியும் கலந்து கலந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு சாப்டரை நம்ம வந்து படிச்சோம்னா அதை கேட்டோம்னா அலம் ஸ்வஸ்தி அயனம் பவித்ரம் சம்பிரயாணம். ஏன்னா அந்த சம்பிரயாணம் அவர்களுடைய அந்த பிரயாணம் யாத்ராங்கிறது இருக்கே அது எப்படி இருக்குன்னா அலம் ஸ்வஸ்தி அயனம் அலம் பவித்ரம். அலம்ங்கிறச்சு அதிசயங்கிற அர்த்தம் அலம்னு இனஃப்ங்கிற அர்த்தம் இல்லை இங்க அலம்ங்கிறத இதுவா எடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு விசேஷமா எடுத்துட்டு இருக்காரு. சோ அலம் ஸ்வஸ்தி அயனம்னா மங்களத்துக்கு ஆஸ்மதமாக இதுவே உங்களுக்கு வந்து மிகவும் மிகப்பெரிய ஒரு மங்களத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் பாண்டவர்களுடைய இந்த பிரயாணம் யாத்ராங்கிறது இருக்கே ஸ்வர்காரோகண இந்த அத்தியாயம்ங்கிறது அது வந்து அலம் ஸ்வஸ்தி அயனம் ஒரு மிகப்பெரிய மங்களத்திற்கு ஆஸ்பதமாக இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு பிரயாணம். மேலும் அலம் பவித்ரம் ரெண்டுமே எடுத்துக்கணும். அந்த அலம்ங்கிறது ரெண்டு வார்த்தைக்கும் நம்ம வந்து விசேஷமா எடுத்துக்கணும். அலம் பவித்ரம் அதிசயேன பவித்ரம் மிகவும் புனிதமாக இருக்கக்கூடிய பவித்ரமாக இருக்கக்கூடிய இவர்களுடைய இதி சம்பிரயாணம் இதின ஏவம் விதம் எது சம்பிரயாணம். இந்த மாதிரி பாகவதத்துல கூறியிருக்கிற மாதிரி அந்த பாண்டவர்களுடைய அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பிரயாணம்ங்கிறது இருக்கே அது ஏன்னா அர்ஜுனனுடைய புலம்புதல் அந்த புலம்பலுக்கு அப்புறம் அவனுக்கு வந்த ஒரு மனசாந்தி அதுல இருந்து அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு கண்ணனிடத்துல அவன் தியானம் செய்த உடனே அவனுக்கு வந்த ஒரு ஞானம் அதுல இதை கேட்டுட்டு யுதிஷ்டிரருக்கு வந்த ஒரு ஞானம் இப்படி உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பக்தியினால வரக்கூடிய ஞானம் ஞானத்தினால வரக்கூடிய மோட்சம்னு உங்களுக்கு வந்து லைஃபினுடைய ஒரு ப்ராசஸ்ஸ பரம புருஷார்த்தம் என்னங்கிறத இங்க சொல்லிட்டார். தர்ம அர்த்த காமமெல்லாம் முடிஞ்சு அந்த மோட்சத்துக்கு உண்டான ஒரு வழிய நமக்கு வந்து வகுத்து கொடுத்ததுனால இந்த ஒரு சாப்டர் எவன் ஒருவன் ஸ்ரத்தையா படதி ஸ்ருணோதி ஸ்ருணோதி போருங்கிறார் படதியே வேண்டாம் போட்டு விட்டு நம்ம கேட்டாலே போறோம். யஹா எவன் ஒருவன் ஏதத் பாகவதம் பகவத் பிரியாணாம் பகவானுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பாண்டோஹோ சுதானாம் பாண்டுவனுடைய பிள்ளைகளின் இதி சம்பிரயாணம் ஏதது இதி சம்பிரயாணம் இந்த இவ்வாறு கூறப்பட்ட சம்பிரயாணம் அவர்களுடைய அந்த யாத்ரா அது அலம் ஸ்வஸ்தி அயனம் மிகவும் மங்களத்திற்கு இருப்பிடமாக இருக்கும் மிகவும் பவித்திரமாக புனிதமாக இருக்கும் இந்த ஏதத்து சம்பிரயாணம் இதை கேட்டவுடனே ஸ்ருணோதி எவனொருவன் ஸ்ரத்தையுடன் கேட்கிறானோ ஸ்ரத்தைங்கிறச்சு ஒரு ஃபெய்த்துன்னா இது வந்து இது வந்து நமக்கும் அப்ளிகபிள் நம்மளாலையும் இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும் இதுதான் ஓசக்தி அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும் அது சொல்றது ரைட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போகணும்.
அதான் அப்படி கேட்டான்னா யஹா ஷ்ருணோதி சஹா ஹரோ பக்திம் லப்த்வா சித்திம் உபைதி, ஹரியனிடத்தில் பக்தியை அடைந்து சித்திம் உபைத்தி மோட்சத்தை அடைவான். சித்தின்னா சக்சஸ் அப்படி பெரிய ஒரு பண்டித்தனாவா இல்லைன்னா ஒரு ரிச் பர்சன் ஆவா செல்வந்தன் ஆவா அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் இன் லைஃப்னா இன்னைக்கு வந்து சக்சஸ் இஸ் ரேட்டட் பை எவ்வளவு பெரிய வீடு இருக்கு எவ்வளவு கார் இருக்கு வாசல்லங்கிறது தான். அது இல்ல, இந்த சித்திங்கிறது மோட்சம். இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ன்னா அந்த மோட்சம் தான். அதை உபைத்தி அடைகிறான். சோ ஹரவு பக்திம் லப்த்வா, ஹரியனிடத்தில் பக்தியை அடைந்து சித்திம் உபைத்தி மோக்ஷத்தை அடைகிறான். இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே பாண்டவ ஸ்வர்காரோகணம் நாம பஞ்சதசோத்தியாய. அடுத்தது 16வது அத்தியாயம். இதுல வந்து இந்த முதல் ஸ்ரீதர சுவாமியினுடைய முதல் இன்ட்ரடக்ஷனை மாத்திரம் பார்த்துடலாம். ததச்ச ஷோடசே பூமி தர்மயோஹோ கலி கிண்ணயோஹோ சம்வாதே வர்ணியதே பிராப்திஹி பாலகஸ்ய பரீட்சிதஹ. ததச்ச, பிறகு, அதாவது ஸ்வர்காரோகணத்துக்கு அப்புறம் இந்த இதுல ஷோடசே 16வது அத்தியாயத்தில் பூமி தர்மயோஹோ கலி கிண்ணயோஹோ, கலியினால் துன்புறுத்தப்பட்ட பூமி தர்மம் இரண்டும். தர்மம் வந்து ஒரே ஒரு காலில் நிக்கிறதா, ஒவ்வொரு யுகத்துல அதனுடைய ஒவ்வொரு கால் ஒடிஞ்சு போயிடுறது. த்ரேதா யுகத்துல மூணு காலில் நிக்கிறது கலி, தர்மம் தர்மம் வந்து மூணு காலில் நிக்கிறது த்ரேதா யுக. சத்திய யுகத்துல ஒண்டிதான் நாலு காலில் நின்றுட்டு இருந்தது. மூணு காலில் இதுல த்ரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல ரெண்டு காலில் நின்றுட்டு இருந்ததுதான். கலியுகத்துல ஒரே ஒரு காலில் தான் நிக்கிறதான் தர்மம். அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து ஒட்டின் இருக்கு தர்மம் அப்படிங்கிறோம். இன்னைக்கும் மழை பெய்யறதுன்னா நல்லவர்கள் நாலு பேர் வந்து உலகத்துல இருக்காங்கிறதுனாலதான் மழை பெய்யறதுன்னு சொல்றோமே, அதுதான் அந்த தர்மம் வந்து ஒரு காலில் நின்றுட்டு இருக்கு. இந்த இதுல கலி கிண்ணயோகோ, கலியினால் களைப்படைவிக்கப்பட்ட பூமி தர்மயோகோ, பூமி தர்மம் இவ்விருவர்களின் சம்பாதம், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது இந்த அத்தியாயத்துல 16வது அத்தியாயத்துல. அது வந்து பாலகசிய பரீட்சிதாச்ச பிராப்திஹி வர்ணியதே. அந்த பூமிக்கும் தர்மத்துக்கும் சம்வாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பேச்சு நடக்கும் பொழுது, பாலகசிய ராஜாவான அரசனான பரீட்சித்தினுடைய பிராப்திஹி வர்ணியதே, அவன் அங்க வந்து சேர்றாங்கிறது வர்ணிக்கப்படுகிறது. ஏட்டா வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. தேங்க்யூ.